தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19 ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் தனக்கு சீட்டு வழங்கப்படாத அதிருப்தியால் கட்சி நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன் சிதம்பரம் தொகுதி தனக்கு ஒதுக்கப்படாத காரணத்தால் அதிருப்தியில் இருந்து வந்த தடா பெரியசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுத்திருந்தார். இந்த நிலைதான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மலேசியா எஸ் பாண்டியன். இவர் தமிழ்நாடு ஆதரவ மகாசபை மாநில துணைத் தலைவராக இருந்து வருகிறார். மேலும் கடந்த 2016 2021 முதுகுளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தார். இவர் நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்து மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார். திமுக கூட்டணி கட்சியின் முக்கிய நபரை எடப்பாடி தட்டி தூக்கிய சம்பவம் இங்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாம். நேர்களே, தற்போது அனைவரும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைந்து வருவது தொடர்பில் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவிப்பதுடன் தற்போது நடைபெற்று வருகின்ற இந்த தேர்தல் குறித்தும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.